எப்படி இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு குக்கிங் தான், ஒரு குக்கிங் டிஷ் ஒன்று தான், நல்ல டேஸ்டான ஒரு டிஷ். அதாவது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் நீங்கள் நிறைய மெத்தட்ஸை கையாளுவீங்க காலிஃப்ளவர் குக் பண்ணுறதுக்காக. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப். அது காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி அதுக்கு ஒரு கிரேவி செஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ். அது இந்த நான் செய்ய போகிற இந்த டிஷ்ஷஸ் சம் பீப்புளுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த ப்ளாக் நான் உங்களுக்கு தருகிறேன். காலிஃப்ளவர் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு வெஜிடபிள். அதில் வந்து நிறைய இந்த ஹார்ட் வருத்தங்கள், அதான் இதய சம்மந்தப்பட்ட வருத்தம் உங்களுக்கெல்லாம் இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இது வந்து உங்களுடைய உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது கூட இந்த காலிஃப்ளவர் வந்து யூஸ் ஆகுது. அதனால இது ஒரு சிறந்த ஒரு வெஜிடபிள். இதை வந்து நீங்கள் குக் பண்ணுறது வந்து இதை வந்து சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வந்து தரக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது. அதனால் இந்த ப்ளாகை வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த வெஜிடபிளை எப்படி குக் பண்ணுறது, அதாவது டேஸ்டியாக எப்படி குக் பண்ணுறதுன்றதை இந்த ப்ளாகில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் அண்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். நான் இப்போ செஞ்சு காட்ட போகிற இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, அதாவது காலிஃப்ளவரை நாங்கள் ஃப்ரை பண்ணி அது ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதோட கூட சின்ன சாப் பண்ண டொமேட்டோ அண்ட் கொஞ்சம் கறி லீவ் அண்ட் நல்ல சின்ன சாப் பண்ண ஒனியன், அதாவது வெங்காயம், அதோட கார்லிக், அதோட பச்சை மிளகாய், இது இவ்வளவு தான் நான் மெயினான இன்கிரீடியன்ஸாக எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் சம் பவுடர்ஸ், அதாவது நிறைய பொடிகள் வந்து அதுக்குள்ள யூஸ் பண்ணுவோம். அதை என்னென்ன பொடிகள்ன்னு நான் யூஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இப்போ வாங்க நாங்கள் காலிஃப்ளவரை பொறிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு கிரேவியை செய்வோம். இப்போ ஒரு போல் எடுத்துட்டு அந்த போலுக்குள்ள நாங்கள் ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர், நீங்கள் எந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சில்லி பவுடரெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஒரு கோட்டை பிஞ்ச் டர்மரிக், அதாவது மஞ்சளும் போட்டுக்கொள்ளுகிறோம். அந்த போலுக்குள்ள ஒரு கரண்டி சோளம் பவுடர், அதாவது கோன்ஃப்ளவர் வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன் பாருங்க. ஒரு ரெண்டு கரண்டி போடுறேன், நாங்கள் எடுத்துருக்கிற இந்த காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கரண்டி சோளம் பவுடர் கோன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுகிறோம், சால்ட்டும் அதுக்குள்ள சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு அதுக்குள்ள தண்ணியும் சேர்த்துக்கொள்றேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்றேன் பாருங்க. இப்ப ஃபுல்லா இந்த சொல்யூஷனை நாங்க கரைச்சு முடிச்சுட்டோம். கரைச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரை அப்படியே போடுறோம் பாருங்க. காலிஃப்ளவரை போட்டு அதை அப்படியே இந்த சொல்யூஷன்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி எடுக்கணும். எல்லா காலிஃப்ளவரையும் நாங்க அந்த சொல்யூஷனுக்குள்ள போட்டுக்கொள்ளுகிறோம் பாருங்க. போட்டுட்டு எல்லா காலிஃப்ளவர்லையும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த சொல்யூஷன் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நாங்கள் அந்த டிப் பண்ணி பொறிக்கிற நேரத்தில் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இந்த காலிஃப்ளவர் வந்து பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த டேஸ்ட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் இந்த சொல்யூஷன் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது மிக்ஸ் ஆகிற இதே நேரத்தில் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் வந்து சூடாகிற நேரமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஒரு சட்டியில் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டது. சூடானதுக்கு பிறகு நாங்கள் புரட்டி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை அதுக்குள்ளே ஒன்றொண்டா போட போகிறோம். பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா, சரிங்களா. தனித்தனியாக போட்டு இதை நல்ல வடிவாக பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து பொரிஞ்சு கொண்டு வருது பார்த்தீங்களா. இது முழுமையாக பொரியணும் மட்டும் ஒரு 90% இந்த மாதிரி பொரிஞ்சால் காணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு காலிஃப்ளவராக நாங்கள் எடுத்துருக்கிற இந்த பவுடருக்குள்ளே இந்த சொல்யூஷன் சேர்த்து இந்த என்னென்ன கலந்து நாங்கள் சோளன்மா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், எல்லா உப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் கலந்துருக்கிறோம். அதுக்குள்ள இந்த காலிஃப்ளவர் டிப் பண்ணி பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறோம், அதாவது இந்த காலிஃப்ளவரோட கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறோம். அந்த எண்ணெய் வந்து சூடாக வேணும்.
இந்த எண்ணெய் நல்லா சூடாகி கொண்டு வர நேரத்துல அதுக்குள்ள நாங்க சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போடுறோம். அதோட கூட கார்லிக்கையும் போடுறோம். இது ரெண்டையும் நல்லா mix பண்ணி விடுறோம் பாருங்க. இப்போ இந்த garlic brown color ஆகிற நேரத்துல அதுக்குள்ள நாங்க சின்னதா chop பண்ணி வச்சிருக்கிற onion வெங்காயத்தை போடுறோம் பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே mix பண்ணி விடுவோம். வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பருவத்துக்கு வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த நேரத்துல நாங்க சின்னதா chop பண்ணி வச்சிருக்கிற tomato தக்காளி பழம் ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை அதுக்குள்ள சேர்த்து விடுறோம் பாருங்க. அதையும் சேர்த்து நல்லா அப்படியே திரட்டி எடுத்துடலாம். இதுக்குள்ள நாங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி கொள்ளுறோம். டர்மரிக் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி கொள்ளுறோம். அதே நேரத்துல ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூளும் அதுக்குள்ள ஆட் பண்ணி கொள்ளுறோம். அதே நேரத்துல இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் மல்லித்தூளும் ஆட் பண்ணுவோம். கொரியாண்டர் பவுடர் இப்ப நாங்க ஆட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க. இன்னும் ஒரு குவார்டர் ஸ்பூன் அதாவது கால் ஸ்பூன் கரம் மசாலாவையும் இதுக்குள்ள சேர்த்து கொள்றோம். உங்களுக்கு கரம் மசாலா வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கரம் மசாலா சேர்க்க தேவையில்ல. ஆனா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொள்ளுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஃப்ரெஷ்ஷான வாட்டரையும் வந்து அதுக்குள்ள சேர்த்து கொள்ளுறோம். இப்ப தண்ணிய ஊத்தி இந்த சோஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு லிட்ட போட்டு மூடி இதுல இருக்கிற இந்த தூள்கள் இந்த எல்லாத்துலயும் இருக்கிற இந்த பச்சை வாடை அந்த மணம் வந்து போறதுக்காக ஒரு லிட்ட போட்டு மூடி அதை ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு குக் ஆகிறதுக்கு விட வேணும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிட்டு நாங்க வந்து இந்த லிட்ட வந்து சிறக்குறோம் பாருங்க. பாத்தீங்களா அது நல்லா குக் ஆயிருக்குது பாத்தீங்களா. இந்த பச்சை வாடை மணம் எல்லாம் போய் நல்லா அந்த கிரேவி வந்து ஒரு திக்னஸ்ல இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது சால்ட்டை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணி கொள்ளுறோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சால்ட்டு காணுமான்னு சொல்லி ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. சால்ட்டையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை வந்து நாங்கள் ஒரு 95% இருக்கிற மாதிரி பொறிச்சு வச்சிருக்கிறோம். அதை வந்து இந்த கிரேவிக்குள்ள இப்போ நாங்கள் ஆட் பண்ண வேணும். இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை அதுக்குள்ள அப்படியே ஆட் பண்ணுறோம் பாருங்க. பார்த்தீங்களா ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவியில இந்த காலிஃப்ளவர் அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை அப்படியே கிளறி கொடுக்க வேணும். பார்த்தீங்களா எங்களுடைய டேஸ்டான நல்ல மொறுமொறண்ட காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் ரைஸோடையோ இல்லை தோசை இட்லி இப்படியோ ஏதோ ஒரு சாப்பாட்டோட சாப்பிடலாம். நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு இது. இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் சின்னதாக சொப்பானி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அண்ட் கறியில் இது ரெண்டையும் அந்த மனத்துக்காக நல்ல மனம் தர்றதுக்காக அதுக்குள்ளே போட்டு விடுறோம். பார்த்தீங்களா எங்களுடைய இந்த வெரி டேஸ்டான இந்த காலிஃப்ளவர் கறி வந்து ரெடி ஆகிட்டு. காலிஃப்ளவர் வந்து நார்மலாகவே நல்ல டேஸ்டான ஒரு வெஜிடபிள். இந்த காலிஃப்ளவர் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வெஜிடபிள். அதனால தான் நான் இந்த காலிஃப்ளவரை அடிக்கடி குக் பண்ணுறது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம். ஒரு தடவை நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டான ஒரு டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இதை எங்களுடைய கமெண்ட்ஸில் தாங்க. எங்களுடைய இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டது. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தான் குட் பை.